ரொம்ப மூட் ஆஃபில் இருந்தேன். இப்போ தான் ஒரு வீடியோ பார்த்தேன், கரிக்கஞ்சி இடும்பாவனம் கார்த்திகோட வீடியோ. ஒரு 23 நிமிஷம் பைபிளில் கதறி இருக்குது, கதறு கதறுன்னு கதறி இருக்குது. நிறைய பேசியிருக்கான், நாகரிக அரசியலை பற்றி பேசியிருக்கான், எப்படிலாம் எங்களை வந்து அவமானப்படுத்துகிறாங்க, இதிலெல்லாம் நாங்கள் விழுந்து விட மாட்டோம், சித்திர மாட்டோம், ஆச்சா ஊச்சான்னு. அதில் எனக்கு என்ன சிரிப்பு வந்துச்சுன்னா, அவன் நாகரிகமான அரசியல்னு சொல்லும்போது சிரிப்பு வந்துச்சு. என்றைக்கிடா நீங்கள் வந்து நாகரிகமாக பேசியிருக்கீங்க? ஃபஸ்ட் ஆஃப் ஆல் அதான் சொல்லுங்கள், அரசியல்ன்றது பெரிய விஷயம், நீங்கள் அரசியல் பண்ணுறதில் நீங்கள் பிச்சை எடுத்துகிட்ருக்கீங்க, நீங்கள் அரசியலை பற்றி பேசுகிறீங்க. அண்ட் எனக்கு அதில் 2-3 விஷயம் மட்டும் கேட்க வேண்டியிருந்துச்சு. ஒன்று, இந்த நாகரிக அரசியல் அது செம காமெடி, அதை விட்டுருங்க. ரெண்டாவது, திமுக அரசு எங்களை பழி வாங்குறதுக்காக இந்த மாதிரி 2 தனிநபர்கள் பேசுனதை எடுத்து வெளியிட்ருக்காங்க. நான் என்ன கேட்குறேன், 2 தனிநபர்கள் பேசுனது இருந்தது எல்லாமே உங்கள் நொண்ணை சாட்டத்துற முருங்க மொபைலில், நீ எதுக்கடா அதெல்லாம் சேவ் பண்ணி வச்சேன்னு உங்கள் நொண்ணங்கிட்ட கேட்கறதுக்கு துப்பு இல்லாமல் திமுக மேலே பழி சொல்கிறீங்களே, எதுக்கு எடுத்தாலும் திமுகவாடா. ஏடா நீ ஒரு பொண்ணுகிட்ட பழகுவான், உங்கள் நொண்ணன் ஒரு பொண்ணுகிட்ட பழகுவான், அவன் ஃபிகருன்னு சொல்லுவான், கட்சியில் இருக்கக்கூடிய பொம்பளை பிசுறுன்னு சொல்லுவான், இது எல்லாத்துக்கும் திமுகவாடா காரணம். ஏடா உங்களுக்கெல்லாம் வந்து முதல்ல என்ன அவமானப்படுத்திட்டாங்க, டே மானன்னு ஒன்று இருந்தால் தான்டா அவமானப்படுத்தணும், உங்களுக்கு அது எங்கேன்னு தேடி பார்த்தாலும் கூட கிடைக்காது, டார்ச் லைட் வச்சு தேடினாலும் கூட உங்களுக்குலாம் கிடைக்காது. அண்ட் நான் பெரியாரை வந்து படிக்கிறது இல்லைன்னு தயவு செஞ்சு நீ படிச்சிடாத, படிச்சிருந்தா நீ திருந்திருப்ப, நீ படிக்கலைன்னு எங்களுக்கு தெரியும், நீ அது வந்து கிளாரிஃபிகேஷன்ஸும் கொடுக்க வேண்டிய தேவையில்லை. திமுக அரசு முக ஸ்டாலின் அவரெல்லாம் பதில் சொல்லுவாரா அப்படின்னு, உனக்கு எதுக்குடா முதல்வர் பதில் சொல்லணும், ஏண்டா உன்னை வந்து நீ வந்து யூடியூப் ரூட்ட சகோதரர் மைனருக்கே உன்னால் பதில் சொல்ல முடியாது, அவர் கேட்குற விஷயங்களுக்கு உன்னால் பதில் சொல்ல முடியுதா, இப்போ கதறதே அதில் வச்சு தான், இதில் வந்து முதல்வர் பதில் சொல்வாரானு. நாம் தமிழர் கட்சிக்காரன் நீங்கள்லாம் வந்து கவுண்டமணி ஃபிலிமோட அளவுண்டு, ஏன்டா நீ எப்பப்போ என்ன மாதிரி மூஞ்சி வச்சுட்டு ஆக்ட் பண்ணுவேன்னு எனக்கு தெரியுண்டான்னு செந்தில கேட்பார். அதே தான்டா, நீங்கள்லாம் எப்பேற்பட்ட ஆளுங்கன்னு எங்களுக்கு தெரியும். இதில் வந்து உங்களுக்குலாம் வந்து எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் மன்னாங்கட்டி வர நீங்கள்லாம் கொடுக்குறீங்க. ஏடா உங்கள் நொண்ணை உங்களை வந்து 1008 தேப்பையன்னு கேட்டான், கிரீஸ் டப்பான்னு கேட்டான், அது நான் படிப்படியாக முன்னேறி இருக்கான், ஏன்னா கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி தான் கிரீஸ் டப்பான்னான், அதுக்கப்புறம் தேப்பைய தாலி இப்போ வெண்ணெய்க ஃபிகரு மசுறு பிசுறு எல்லாம் சொல்லியாச்சு. அங்கெல்லாம் உங்களுக்குலாம் மானம் அவமானமாக தெரியலையாடா, போய் முதல்ல மானத்தை எங்கேன்னு தேடுங்க, அதுக்கப்புறம் உங்களுக்கு அவமானத்தை பற்றி பேசுங்க நொண்ணைங்களா.